வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெயிட் ஃபிஷிங் தான் பார்க்க போகிறீங்க. லொக்கேஷன் காட்டுப்பள்ளி. பெயிட் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ரான், டெட்ரான். இன்றைக்கி பெயிட் ஃபிஷிங் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்ரு யூஸ் பண்ணி பிடிச்சிருப்போம். நானும் சிராஜ் ரெண்டு பேர் போயிருந்தோம். ஸோ மெயினாக அவர் சிராஜ் வந்து பெயிட் ஃபிஷிங்க்கு இது வெரி நியூ, அதனால் அவர் ஃப்ளோட் ஃபிஷிங்காக நான் அவருக்கு செட்டப் பண்ணியிருந்தேன். ஆனால் இனிஷியலாக ஃப்ளோட் ஃபிஷிங் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் டைரெக்டாக வெயிட் கட்டி உள்ளே போடுறது பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு சில மீன்கள் மாட்டுச்சு. ஃப்ளோட் ஃபிஷிங் மெயினாக ஏன் இனிஷியலாக இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரோம் அப்படின்னா, இங்கே எடுத்த உடனே வந்து ராக் சைடில் ரெகுலர் ஃபிஷிங் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அதிகமாக ஹூக்ஸ் அறந்து போகும். ஈவன் நல்லா ட்ரெயின் ஆனவங்களே நிறைய அறுத்து விடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ராக்கில் வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா உள்ள ஆளி, உள்ள ஏதாவது பழைய நெட்டு, மெயினாக ராக் அதில் போய் மாட்டிக்கும். அதனால் அந்த இரிட்டேட் ஆகிடக்கூடாதுக்காக தான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் ஃபிஷிங் பண்ண சொல்கிறது. ஸோ கல் கிட்ட இருக்க மீன்களும் ஈஸியாக டார்கெட் பண்ணி பிடிக்கலாம். இது செம்ம டெக்னிக் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெகுலர் ஃபிஷிங் பண்ணும்போது ரெண்டு கோழி மீன் விட்டுட்டேன் நான். அது பார்த்திங்கன்னா கோழி மீன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், மாட்டுச்சுன்னா அது அவ்வளோ ஸ்பீடில் ஓடும், அது கல்லில் போய் பட்டு ஈவன் லைனே அறுத்துச்சு. எத்தனையோ 40 நான் போட்டது மோனோ ஃபிலமெண்ட். அதுக்கப்புறம் ஒரு மீனை கரெக்டாக தூக்கிட்டேன், 750 கிராம்ஸ் இருந்தது, 3/4 கிலோ. ஸோ எவ்ரி பிக்னஸ் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஃப்ளோட் ஃபிஷிங் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அது எந்த ஜெட்டிஸாக இருந்தாலும் சரி, நல்லா மீன் பிடிச்சி பழகலாம். நீங்கள் டார்கெட் பண்ண மீனை ஈஸியாக பிடிக்கலாம். யூஸ் பண்ண ஹூக் சைஸ் வந்து 18 தான். எங்களுக்கு பேக் டு பேக் பார்த்திங்கன்னா இந்த கல்பாட்டை மீன், இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மீன் தான் நிறைய மாட்டுச்சு, ஏன்னா அந்த கல்லுடைய இடுக்குக்குள்ளே தான் இது நிறைய உட்காந்துட்ருக்கும். இந்த கல்பாட்டை மீன், கொரளி, அப்புறம் மயில் கலவான், வர்ணப்பட்டை, இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து கல்லுக்கு உள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ மேலேருந்து இந்த மாதிரி நம்ம ரெகுலர் செட்டப்பை போட்டோம்னா நேராக கல்லுக்குள்ளே ராக்குள்ளே போய் மாட்டிக்கும். அதனால் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ராக்கு உள்ளே நீங்கள் மேலேருந்து டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ மிதக்கிறது. ஸோ மீன் அடித்தோடனே ஈஸியாக தூக்கிடலாம். ராக்கை தாண்டி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃப்ளோட்டரில் வந்து ஹைட்டு நல்ல செட்டப் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதாவது அங்கே டெப்த்து பாருங்கள், அந்த சைடு ப்ளூவாக தெரிகிற இடத்துல தான் டெப்த்து அதிகம். அந்த இடத்துல நல்ல ஃப்ளோட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி நீங்கள் போட்டாங்கன்னா அதுக்கிட மேற மீன்களும் உங்களுக்கு பிடிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த செட்டப்பு. இப்போது பார்த்திங்கன்னா சம்மர் சீசன்றதுனால சரியான வெயில் அடிக்குது. இப்போ நீங்கள் பிடிக்கிற மீன்களை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாதுகாக்கலைன்னா பிடிக்கிற மீன்களே வேஸ்ட்டு. ஏன்னா கல் மீன்கள் பொறுத்த வரைக்கும் அதோட உடம்பு சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஹீட் ஆச்சுன்னா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரீசர் பாக்ஸு அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் அதில் ஐஸும் இருந்ததுன்னா மீன் பிடிச்ச பதத்துலேயே அப்படியே இருக்கும். ஏன்னா அது மீனை ஹேண்டில் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா சப்போஸ் சில பெரிய மீன்கள் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ அந்தமாதிரி மாட்டுச்சுன்னா உள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக கூட ஹூக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கோழி மீன் அப்படி தான், என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, டக்குன்னு இதில் பாக்ஸில் போட்டேன். அதுக்கப்புறம் லைனை எடுத்துகிட்டு திருப்பி ஃபிஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் வச்சிட்டிங்கன்னா கூலாக இருக்கும். ஸோ இது என்னோடய டிப்ஸ். இது எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அண்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க, கமெண்ட்ஸும் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.